ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலூர் தொகுதியில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஜெயித்து என்ன புண்ணியம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை புலம்ப விட்டுருக்காங்களாம் துரைமுருகன் அவர்கள். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நடந்து முடிந்த வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் 8141 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. திமுகவின் வேட்பாளர் கதிரானந்த் அவர்களின் தந்தை மற்றும் திமுகவின் பொருளாளருமான துரைமுருகன் அவர்கள் இந்த தேர்தலில் நம்ம அதிக லட்சக்கணக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா, நடந்து முடிந்த 39 தொகுதிகளுக்கான தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவின் வேட்பாளர்கள் 22 தொகுதிகளில் லட்சக்கணக்குகள் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. தன்னுடைய சொந்த தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால துரைமுருகன் அவர்கள் வேலூர் தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தலையிலாக மாறி வெறும் 8141 வாக்குகள் வித்தியாசத்திலே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெற்றாங்க. இது துரைமுருகன் அவர்களுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. இது பற்றி திமுகவோட தொண்டர்களிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா, பணத்தை செலவு செய்ய வேண்டாமா, இந்த வேலூர் தொகுதியில் திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வெளி மாநிலத்தில் இருந்து ஏராளமான திமுக நிர்வாகிகள் வந்து வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு தங்கும் செலவு மற்றும் சாப்பாட்டிற்கு என்ன செலவு ஆனது என்று ஒரு முறை கூட துரைமுருகன் அவர்கள் கேட்கவே இல்லை. மொத்த செலவையும் அந்த நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த செலவிலேயே பார்த்து கொண்டாங்க. உள்ளூர் நிர்வாகிகளின் நிலைமை அதை விட மோசம். இதன் காரணத்தினாலதான் அவங்களுக்கு நெருக்கமா இருக்கவங்களே கூட அவங்களுக்கு எதிராக வாக்களிச்சாங்க அப்படின்னு திமுகவோட தொண்டர்கள் சொல்றாங்க. அதே போல தேர்தலில் போட்டியிட விரும்பி நேர்காணலுக்கு செல்பவர்கள் அனைவரிடமே துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணுவேன் என்றுதான் கேட்கிறாங்க. பணம் கம்மியா தான் செலவு பண்ண முடியும் என்று சொன்னா அப்புறம் எதற்காக நீ போட்டியிட அப்படின்னு ரொம்பவே நக்கலா கேட்கிறாங்க. ஆனா துரைமுருகன் அவர்கள் மட்டும் இந்த தேர்தலில் தன்னுடைய பையன் போட்டியிடும் போது கொஞ்சம் கூட செலவு பண்ணல, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு துரைமுருகன் அவர்களுக்கு அவங்க கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. சொந்த தொகுதியிலேயே திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு எதற்காக இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு தற்போது ஸ்டாலின் அவர்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. விதிவிலை இது பத்தின கூட்டம் ஒன்றை நடத்தி அதுல விளக்கம் கேட்கவும் முடிவு பண்ணிருக்காங்களாம் ஸ்டாலின் அவர்கள். அப்போது வேலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் எல்லாருமே துரைமுருகன் அவர்கள் மீது புகார் தெரிவிச்சாங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.